தமிழ்நாடு இரும்பு வியாபாரிகள் நலசங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் திருச்சியில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு இரும்பு வியாபாரிகள் நலசங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் திருச்சி பாலக்கரை மீனாட்சி திருமண மண்டபத்தில் 6/11/2022 இன்று நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு ஈரோடு மாவட்ட பழைய இரும்பு வியாபாரிகள் சங்க தலைவர் ஃபருக் வரவேற்புரையாற்றினார். மாநில அமைப்பாளர் சிவகுமார், மாநில நலசங்க பொறுப்பாளர் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் புதிய இரும்பு மற்றும் பழைய இரும்புக்கு அதிகப்படியான GST விதிக்கப்படுவது குறித்தும், அதேபோல் அரசு அதிகாரிகள் இலக்கு நிர்ணயித்து வணிகர்களிடம் 1 லட்சம் முதல் 2 லட்சம் 3 லட்சம் என அபராதம் போடுகின்றனர். எதற்கு என்றால், ஒரு குடோனிலிருந்து எவ்வளவு இரும்பு பொருட்களை ஏற்றி இறக்குகிறோம் என்பதை எடை மிஷினில் எடை போட்ட பிறகுதான் பில் போட முடியும். ஆனால் எடை மிஷின் போடுவதற்காக செல்லும் வாகனங்கள் டெலிவரி செலான் போடலாம் என்று GST சட்டமே கூறுகிறது. ஆனால் இந்த அரசு அதிகாரிகள் அதனை ஒப்புக்கொள்வதில்லை. இவே பில் போடாமல் எடை மிஷின் பகுதிக்கு வாகனங்கள் வரக்கூடாது என்று கூறுகின்றனர். இது தொடர்பாக தமிழக வணிகர்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களிடம் கோரிக்கை மனு அளிப்பதென இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இன்று திருச்சியில் தமிழ்நாடு இரும்பு வியாபாரிகள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக அரசு வணிக வரித்துறை அதிகாரிகள் வணிகர்களை அரசு டார்கெட் இலக்கு நிர்ணயித்து ஒரு எழுத்து தவறுக்கும் 2 லட்சம் 3 லட்சம் என்று அபராதம் போடுவதாக கூறினார்கள். இது தொடர்பாகவும் ஒரு குடோனிலிருந்து எவ்வளவு இரும்பு பொருட்கள் ஏற்றியிருக்கிறோம் என்பதை ஒரு வேமண்டில் எடை மிஷினில் போய் எடை போட்டுட்டு தான் இவே பில் போட முடியும். ஆனால் அந்த எடை மிஷினுக்கு போவதற்கு டெலிவரி செலான் டிசி போடலாம் என்று GST சட்டமே கூறுகிறது. ஆனால் இந்த அதிகாரிகள் அதை ஒத்துக்கொள்வதில்லை. இவே பில் போடாமல் வண்டி எடைக்கே வரக்கூடாது என்று கூறுகிறார்கள். எடை போடாமல் எப்படி இவே பில் போட முடியும் என்பதை அதிகாரிகள் சிந்திக்கவில்லை. இது தொடர்பாக மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களை நேரில் சந்தித்து மனு கொடுத்து அதுக்கு நிவாரணம் பெற இந்த பேரவை பொதுக்குழு கூட்டம் சார்பாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறோம். சவுந்தரராஜன், தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவை தலைவர்.